வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலை வணங்கியும் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த நமது ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களை வணங்கியும் மற்றும் இந்த ஜூம் இணைய வழி நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் திருவள்ளூர் மண்டலத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை வணங்கியும் ராதா பிரகாஷ் ஐயாவை வணங்கியும் ஜம்புலிங்கம் ஐயாவை வணங்கியும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நளினி அம்மா அவர்களையும் சிறப்பாக இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய மீஞ்சூர் நரசிம்மன் ஐயா அவர்களை வணங்கியும் மற்றும் சிறப்பாக நமக்கு தவம் எடுத்து கொடுத்த அம்பத்தூர் திலகவதி அம்மாவும் மற்றும் வர போயிருக்கும் பாடல்களை வேதாத்திரிய பாடல்களை பாடவிருக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பில் கலந்து கொண்டிருக்கும் மெய் அன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு செல்வோம். தலைப்பு: உள்ளத்தில் கள்ளம் வேண்டாம். முதல்ல நம்ம உள்ளம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்துட்டோம்னா அப்புறம் அதுல கள்ளம்னா என்ன, அது எது எதுல சேரும், கள்ளம் என்ற பொருள் எது எதை வகைப்படும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளத்தில் கள்ளம் வேண்டாம்ன்ற தலைப்பு எடுத்த உடனே முக்கியமா இந்த மனிதனுக்கு நம்ம நம்ம மனித இனத்துக்கு நிறைய விஷயங்கள் எது வேணும் எது வேண்டாம்னு தெரியாத பட்சத்துலதான் இந்த சமுதாயமே வாழ்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த உள்ளத்தில் கள்ளம் வேண்டாம் என்ற தலைப்பை வந்து இன்னைக்கு அதுக்காகவே நான் எடுத்திருக்கேன். அதுல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருக்காரு அழகா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காலா மணி விளக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளம எப்படி வர்ணிச்சிருக்காங்க பாருங்க, பெருங்கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருங்கோயில் அப்படியே அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பெரு பிளஸ் கோ பிளஸ் இல் அப்படின்னு பிரிச்சோம்னா அது பெருங்கோயில் அப்படின்னு சொல்றோம். இல் என்ற பொருள், இல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இருப்பிடம், இருக்கும் இடம் சொல்லலாம். கோ என்றால் அந்த காலத்துல அரசன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, இறைவன் கூட பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அழகா அதெல்லாம் பிரிச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறைவன் படைப்பால் படைப்பாளன் அப்படின்னு கூட சொல்லலாம் கோக்கான பொருள். பெரும் என்றால் அதை விட ஒரு பெரியது எதுவுமே இல்லை இந்த உலகத்துல, அதுதான் சூக்குமமா இருக்கும் இறைவன் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை, அததான் பெருங்கோயில். அப்போ இந்த மனிதன் கிட்ட இருக்கும் அந்த உள்ளமானது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெருங்கோயில், அந்த இறைவனே வந்து நம்ம இந்த ஊன் உடம்பு ஆலயமாகிய இருக்கும் இந்த ஊன் உடம்புல குடிக்கொண்டு இருக்கிறான், சூக்குமமாக இருக்கிறான்றதுதான் இவ்வளவு அழகா இந்த பாடல் மூலியமா நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசலாகவும், தெல்ல தெளிந்தாருக்கு எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு ஆன்மாவுக்கு, தெல்ல தெளிவா அறிவு அவ்வளவு தெளிவா இருக்கிற ஒரு ஆன்மாவுக்கு ஜீவனே சிவலிங்கமா இருக்கு இந்த உள்ளத்துல அப்படின்னு சொல்றாங்க. கள்ள புலன் ஐந்தும் காலா மணி விளக்கே, கள்ள புலன் அப்படின்னு நம்மளுக்கு எது சொல்றாங்கன்னா இந்த ஊன் உடம்புல இருக்கிற இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். உள்ளம் என்றால் என்ன ஒரு கேள்வி எழுப்பிட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வந்துருச்சு, உள்ளம் என்றால் ஆன்மா, சரியான பொருள் அதுதான் ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த உள்ளத்துல உள்ளத்தை வேற விதமா அப்படி சொல்றாங்க, நெஞ்சம் இதயம் மனம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அடுத்தபடி ஆழ்ந்து அதுக்கு பொருள் சொல்லணும்னா உள்ளத்தை இந்த பாடல் வரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் சொல்லியிருக்காங்க. அது ஏன் என்று பார்த்தா, நமக்கு பெருங்கோயிலா அமைஞ்சது அமைத்து கொண்டது ஒரு அற்புதங்களை செஞ்சிட்டு சாரிங்கய்யா, கேக்குதுங்களா? கட் ஆயிடுது. ஹலோ, வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா, நீங்க வாழ்க வளமுடன் கேக்குதுங்கம்மாங்களாமா? கட் ஆயிட்டு வந்து கேக்குது. ஆமா ஆமா கேக்குது. வாழ்க வளமுடன். இந்த உள்ளத்துல நம்ம சூக்குமமா மறைந்திருக்க அந்த பிரபஞ்சமாக இருந்து தோற்ற பொருளாக அனைத்துமே
இந்த பிரம்மாண்டமா இருக்கிறது அனைத்துமே தன் மாற்றம் பெற்று மனிதனாக வந்து அவனில் உள்ளம் என்னும் பெரும் கோயிலாக அமைத்து கொண்டு மிக பெரிய அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் செய்து கொண்டு நம்மை சிந்திக்க வைத்து கொண்டிருக்கும் அவை அனைத்தும் நம் உள்ள மனிதன் உள்ளவே அகத்திலேயே உணர வைத்த கூடிய அளவிற்கு மாபெரும் சக்தியாகவே இந்த இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் என்பதே இதற்கு பொருளாகும். அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா, நீங்க பேசுங்க. கேக்குது. சரிங்க, ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். எனவேதான் உள்ளம் என்பதை திருமூலர் அழக உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து இந்த மனிதனின் உடம்பானது ஆலயமாக பாவிக்கிறாங்க. இந்த ஆலயத்தினுள்ளே உள்ளம் என்பது இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த அருட்பேராற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஊன் உடம்பு என்பது 4 வரியில பாக்குறோம், கள்ள புலன் ஐந்தும் காணாம அழிவிலக்கே என்கிறார்கள். இந்த கள்ள புலன் ஐந்தும் எதை சொல்றாங்க? இந்த மனிதன் உடம்புல இருக்கிற இந்த 5 புலன்களை சொல்றாங்க. இந்த 5 புலன்களை கள்ள புலன்னு வர்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த மனிதனுடைய உயர்வுக்கும் இந்த ஆன்மீக பயணத்திற்கும் ஒரு முழுமை தரக்கூடியது எதுன்னு பார்த்தா முதல்ல இந்த புலன்கள், 5 புலன்களை தான் நம்ம சொல்லணும். இந்த 5 புலன்களையும் நம்ம சரியா ஏக்கிட்டோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஆனா இது இந்த புலன் தான் ஒரு மனிதனை வளர்ச்சிக்கு கொண்டு போறதும் இந்த 5 புலன்கள் தான், வீழ்ச்சிக்கு கொண்டு போறதும் இந்த 5 புலன்களா தான் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் ஏமாந்துட்டா போதுங்க இந்த அறிவு, இந்த புலன்கள் எல்லாம் நம்மளை ஆட்சி செய்து அது வழியில நம்ம கொண்டு போய் தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கி மனித வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றதே தெரியாத ஒரு துன்பமும் கஷ்டமும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா மாத்தி கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதுக்குதான் இதுக்கு கள்ள புலன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கள்ள புலன் எல்லாம் நம்ம நல்ல புலனா மாத்தணும்னா என்ன செய்யணும்? அழகா நம்ம மகரிஷி கொடுத்துட்டாங்க அகத்தாய் ஃபர்ஸ்ட்லயே, பஞ்ச ஏந்திர தவம். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த கள்ள புலனை நல்ல புலன்களா மாத்தணும்னா அது ஒரு வழியை தவிர வேற எந்த வழியுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த புலன்கள் நம்ம விளக்கத்துல பழக்கத்துல இருந்தது விளக்கத்துக்கு இப்பதான் வந்திருக்கோம். பழக்க பதிவுலாம் என்னன்னா தேவை, எது செய்யக்கூடாதோ அதுதான் செய்யும், எது பார்க்க கூடாதோ அது பார்க்கும், எது கேட்க கூடாதோ அது கேட்கும், எதெல்லாம் சொல்லக்கூடாதோ இந்த வாய் பேசக்கூடாதோ அதெல்லாம் சொல்லும். எல்லாமே தப்பு தப்பா மாத்தி செஞ்சு நம்மள துன்பத்துல எடுத்துட்டு போய் விட்டுடுது. அதுக்காக தான் மகரிஷி அழக அகத்தாய் ஃபர்ஸ்ட்லயே வந்து பஞ்ச இந்திர தவத்தை செய்யறதுக்கு பழக விட்டுட்டாங்க நம்மள. அது எப்படி ஒரு அழகா ஒரு சிற்பி ஒரு சிலைய ஒரு கல்ல கொடுத்துட்டாங்கன்னா சிற்பி செதுக்கி வாழ்க வளமுடன்மா. வளமுடன்மா, கட் ஆயிடுதுமா? கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, பேசுங்கம்மா. ஓகே, வாழ்க வளமுடன். சிக்னல் இல்லம்மா, சாரி, கட்டாய் கட்டாய் வந்துட்டு இருக்கு. சரிங்கம்மா, பேசுங்க. வாழ்க வளமுடன். அதுக்குதான் இந்த புலன்கள் எல்லாம் நம்ம நல்ல புலனா மாத்துறதுக்காக அழகா நம்மளுக்கு வந்து பஞ்ச இந்திரிய தவத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து பழக வச்சுட்டாங்க. ஒரு சிற்பிக்கு எப்படி ஒரு கல்லை கொடுத்துட்டா ஒரு சிலைய வடிவமைச்சு செதுக்கி எவ்வளவு தேவையில்லாத பிசுறுகள் எல்லாம் எடுத்து ஒரு அழகான சிலையா வடிவமைத்து அதை கொண்டு போய் அந்த மூலஸ்தலத்துல வச்சு ஒரு ஒரு உயிர் கொடுத்து அது ஒரு தெய்வமா மாத்தி நம்மளுக்கு காமிக்கிறாங்களோ அதே போல ஒரு மனிதன் தேவையில்லாத இந்த கள்ள புலன் கொண்டு தேவையில்லாத தீய செயல்களை எல்லாம் ஆற்றி கொண்டிருக்கும் இந்த மனிதனுக்கு இந்த புலன்கள் கொடுத்த இந்த பயிற்சி பஞ்சேந்திர தவத்தை கொடுத்து அப்படியே நாள்பட அந்த பஞ்சேந்திர தவம் செய்ய 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 எது தீயையோ அதை நம்ம தீமையெல்லாம் நம்மளை விட்டு போகுது, எது நன்மையோ அதெல்லாம் நம்ம பழக்கத்துக்கு வருது. இதுதான் உண்மையாவும் இருக்கு. இது செஞ்சு பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த உண்மை புரியும். இங்க மனம் என்பது ஒண்ணு இல்லைன்னா மனிதனுக்கு இந்த மனம் என்பது இல்லைன்னா அவன் வந்த நோக்கத்தையே மறந்துடுவான். அந்த பிறவி எதுக்காக எடுத்து வந்தான்றதையே மறந்துட்டு இந்த கள்ள புலன்களுக்கெல்லாம் அடிமையாகி அந்த ஊன் உடம்பு எதுகெல்லாம் அனுபவிக்க கூடாதோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த வாழ்க்கைய ரொம்ப துன்பத்துல கொண்டு போய் விட்டுடுற மாதிரி மாறிடுது. எண்ணம் சொல் செயல்கள் அனைத்தும் இந்த கள்ள புலன்கள் ஆட்சி செய்து கொண்டு மனித வாழ்க்கையை சீரழித்து விடும்.
இந்த மண்ணுலகில் மனித வாழ்வானது சீர்கெட்டு போய்விடும். ஆகையால் தான் மனிதன் ஊன் உடம்பு ஆலயமாகவும் உள்ளம் பெரும் கோயிலாகவும் இறைவனே குடிக்கொண்டிருக்கும் அத்தகைய மாபெரும் உள்ளத்தை கள்ளமில்லா உள்ளமாக மனிதன் வைத்து கொள்ள வேண்டும் என்பது இங்க வந்து நம்ம அழுத்தமா சொல்ல வேண்டியதா இருக்கு. கள்ளமில்லா உள்ளம், உள்ளத்திலே கள்ளம் வேண்டாம் அப்படின்றதுக்குதான் இந்த தலைப்பே பொருத்தமா அமைஞ்சிருக்கு. அதைதான் மகரிஷி ஐயா அவர்கள் அழகா சொல்றாங்க. உள்ளம் என்பதை எப்படி சொல்றாங்கன்னா, உள்ளம் மனிதனுக்கு எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தாக்கா, மனிதன் கிட்ட எட்டு சிறப்பு இயக்கங்கள் இருக்குன்னு ஐயா சொல்றாங்க. மனம் ஜீவனில் இயங்குகிறது என்றால் எட்டு வகை சிறப்பு இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தே ஜீவன் இயங்குகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த எட்டு பிரிவுகள்ல ஒன்று குறைவாக இருந்தாலும் அது சட பொருளுக்கு சமமாகும். அது வந்து ஒரு உயிருள்ள பொருளுக்கு ஏற்றதா இருக்காதுன்னு நம்ம சுவாமிஜி அழகா சொல்றாங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், இங்க வருது பாருங்க அந்த உள்ளம். அந்த உள்ளமும் ஒண்ணு இருக்கணும். மனம், புலன்கள், இந்த எட்டும் சேர்ந்த கூட்டு அமைப்பு தான் இந்த உயிருள்ள இந்த ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எட்டுல ஒண்ணு இல்லைன்னா கூட இது வந்து சட பொருளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உள்ளத்தை எப்படி சொல்றாரு மகரிஷி ஐயா அவர்கள் சொன்னா, ஜீவனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா வகையான அனுபோக அனுபவங்களும் ஜீவகாந்த திணிவு நிலையான கருமையத்தில் சேர்ந்து இருப்பாகி விடுகின்றன. இவ்வாறு பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெற்ற எல்லா இயக்கங்களும் வித்து தொடராக வந்த முன்னோர் இயக்கங்களும் காந்த அலையில் சுருக்கம் பெற்று கருமையத்தில் இருப்பாக உள்ளன. இந்த இருப்பின் தரமே உள்ளம், ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்த அற்புதமான ஒரு உள்ளத்தை கெடுப்பதற்கும் உயர்த்தி கொண்டு செல்வதற்கும் காரணமாக இருப்பது இந்த கள்ள புலன்கள் அப்படின்னு அதுவும் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். நம்ம புலன்களில் இருந்து இன்பம் கிடைக்கிறது என்று நினைத்து மனம் அதற்கு அடிமையாகி விடுகிறது. புலன் மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஐந்து புலன்கள் மூலம் இந்த பாடல் ஒண்ணு, ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கள் ஜீவகாந்தம் சிதறுவதையே ஐ உணர்வென்றறிந்து கொண்டோம் அப்படின்னு அழகா ஞானக்களஞ்சியத்துல மகரிஷி ஐயா இந்த பாடலை கொடுத்து கொடுத்திருக்காரு. இதுக்கு இன்னொரு பாடலும் எடுத்துக்காட்டு. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் எட்டு இணைப்பியக்கம் ஜீவன், கடல், நிலம், ஆகாயம் மூன்றிலும் வாழும் உயிர்கட்கு கணக்கெடுத்த எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்றால் விட்டுவிடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. பின் அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உணர்த்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர் மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல். இந்த எட்டும் இருந்தாதாங்க அது மனிதன் உயிர் உள்ள பொருள், இல்லைன்னா இது ஜடப்பொருள். அழகா இந்த உள்ளம் உள்ளம் சொல்லும் போது அந்த உள்ளத்தை எப்படியெல்லாம் அவங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா பாவித்திருக்காங்க, அதுதான் உண்மையாகவும் இருக்கு. அந்த உள்ளத்துல நம்ம தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் எப்படி போட்டு அதை நம்ம கெடுத்து வச்சிருக்கோன்றத இனிமேல் சிந்திப்போம். இந்த உள்ளத்தில் கூட அந்த பாடல் கர்ணனுக்காக பாடின பாடல், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை ஏறிக்கொள்ளடா. ரொம்ப அழகான பாடல் இது. இந்த உள்ளத்தை நல்ல உள்ளமாதான் இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த நல்ல உள்ளமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னைக்குமே உறங்கவே உறங்காது. அதோடைய அச்சீவ்மெண்ட், அதோடைய நோக்கம் எல்லாமே இறைநிலை சார்ந்ததாதான் இருக்கும். அது போய் சேருற வரைக்கும் அதுக்கான எடுக்கிற முயற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, எண்ணம், சொல், செயல் எல்லாமே இறைநிலை சார்ந்ததாவே இயற்கையொட்டியே அமையும். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளமாதான் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கள்ள உள்ளமா மனிதன் மாத்தினதுனாலதான் பெரும் துன்பத்துக்கு போராட்ட வாழ்க்கையில பாதிக்கிற அளவுக்கு அவன் சிக்கிட்டு தவிச்சிட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். உள்ளம் கூட திருவள்ளுவர் அழகா ஒரு ரெண்டு வரியில சொல்லியிருக்காரு, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் என்றும் நல்ல உள்ளம் கொண்டதுதான் உடைமையா இருக்கும். அதை தவிர்த்து இந்த பொருள் உடைமைக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டிருந்தோம்னா அதெல்லாம் நிரந்தரமற்றது, நில்லாது நீங்கிவிடும். மன உறுதியான நல்ல உள்ளம் தான் தேவை, அதுதான் ஒரு உடைமையா ஏத்துக்க முடியும்.
இந்த பொருளுடைமை, செல்வம் போன்ற பொருளுடைமை எல்லாம் உடைமையாக ஆகாது, அது எல்லாம் அழியக்கூடிய ஒரு உடைமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பாரதிக்கு நிகழ்ந்த ஒரு கதை இது. குள்ளசாமி என்ற ஒரு சித்தரும் பாரதியும் அவருடைய தன் சதுரையில் எழுதிய உண்மை கதையாய் இது. இந்த குள்ளசாமி என்று ஒரு சித்தர் இருந்திருக்காரு. அவரு வந்து அப்படியே நடந்து, சித்தரெல்லாம் எப்பவுமே அப்படிதானே சாதாரணமா ஒரு அழுக்கு துணி, கிழிந்த உடை ஆடை அணிந்துக்கிட்டு, அப்படியே ஜட முடியெல்லாம் அப்படியே வளர்த்துக்கிட்டு, ஒரு அழுக்கான தோற்றம் அப்படிங்கிற மாதிரி சித்து பிடித்தவர் போல் இங்கேயும் அங்கேயும் அலைந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட போறதுக்கு கூட பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பய உணர்வு இருக்கும். அது போல இருப்பாங்க சித்தர்கள். இந்த குள்ளச்சாமி சித்தரும் அது அதே போலதான் இருந்திருக்காரு. இவர் பாரதி வந்து புதுவையில இருக்கும் போது அவர் வழியில ரோட்ல அவர் நடந்து போறத, இந்த குள்ளச்சாமி சித்தர் நடந்து போறத தெருவுல போயிட்டு இருக்கிறத பாரதி ஒரு நாள் பாக்குறாரு. பார்த்த உடனே அங்க சூழ்ந்திருக்கும் அந்த சின்ன பசங்க, விளையாடிட்டு இருக்க பசங்க எல்லாம் அவரை பார்த்து கேலியும் கிண்டலும் சிரிப்புமா இருக்காங்க. அவரை கல்லால் அடிக்கிறாங்க, துரத்துறாங்க, அவர் முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க, என்னென்னமோ கலாட்டா எல்லாம் பண்றாங்க. இத பாக்குறாரு முதல் தடவையா பாக்குற பாரதிக்கு ரொம்ப மனசு வந்து வலிக்குது. அவருக்கு ரொம்ப கவலைப்படுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது, பாரதிக்கு தெரியுது, அவர் வந்து ஒரு பைத்தியக்காரரோ இல்ல ஒரு பிச்சைக்காரரோ அல்ல, அவர் ஒரு மகான் சொல்லிட்டு பாரதிக்கு தெரியுது. அத பார்த்துட்டு பாரதி பார்த்துட்டு அப்படியே மனசு வருத்தத்தோட அவரை பாக்குறாரு. இந்த குள்ளசாமி சித்தரும் பாரதிய பாக்குறாரு. ரெண்டு பேரும் வந்து ஒற்றை ஒற்றர் கண்களோடு கண்கள் பேசுற அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அந்த குள்ளசாமிக்கும் சித்தருக்கும் தெரியுது பாரதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவர் ரெண்டு பேரும் பார்த்துக்கும் போதுதான் தெரியுது ஏதோ ஒரு லிங்க் ரெண்டு பேருக்குமே ஏற்பட்டுருச்சு. அது எல்லாமே அப்படிதானே, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளவங்க எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம மனவளக்கலையே எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். யாரோ முன்ன பின்ன என் வாழ்க்கையில கூட இது நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி, இப்ப டைம் இல்லை, இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். மனவளக்கலை அன்பர் ஒருத்தர் வீட்டு வழியா டெய்லி போயிட்டே இருப்பாரு. அவர் மனவளக்கலை யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டு வாசல்ல பிள்ளைங்களை நான் டெய்லி 8:30 ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவேன். அவர் எங்க வீட்டு தெரு வழியா போவாரு. அவரை முதல் முறையா நான் பாக்குறேன். பார்த்த உடனே அவரை பாக்குறேன், ஏதோ என்னமோ பார்த்த மாதிரி பேசின மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அவரும் என்ன பார்த்தாரு, அவருக்கும் அதே உணர்வு வந்திருக்கு. ஆனா ரெண்டு பேருக்குமே யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. அப்போ டெய்லி நானும் அது டைமுக்கு பசங்களை கூட்டிட்டு போவேன். அவர் ஆபீஸ்க்கு ட்ரெயின் ஏறதுக்கு எங்க வீட்டு ஸ்ட்ரீட் பக்கமா நடந்து போறாரு. இது உண்மையா நடந்த சம்பவம். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஏன்னா இந்த பாரதிக்கும் குள்ளச்சாமிக்கும் ஏற்பட்டது போல் என் வாழ்க்கையில் நடந்தது. இது இவருக்கும் ஏற்பட்டிருக்கு. இது நாள்பட அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. எனக்கு அவர் யாரு தெரியாது, அவருக்கு எனக்கு பேசுனது கூட கிடையாது. டெய்லி பார்ப்போம், அதே டைமுக்கு அவர் என்ன பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன். இது கொஞ்ச நாளா இப்படியே போயிட்டு இருந்தது. இவர் என்ன வெச்ச கண்ணி எடுக்காம இப்படியே பாக்குறாரேன்னு எனக்கு பார்த்துட்டே இருக்கிறாரே, போகும்போது வரும்போதெல்லாம் டெய்லி ஒரு நாள் விடாம பாக்குறாரேன்னு நான் நினைப்பேன். அவரும் என்னை பத்தி அப்படிதான் நினைச்சிருக்காரு போல. ஒரு நாள் தான் எனக்கு தெரியும், அருவி திருக்கோயில், ஆவடி அருவி திருக்கோயில்ல அவர் வந்து நிக்கிறாரு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில. அப்ப பார்க்கும் போது எனக்கும் ஷாக்கிங், அவருக்கும் ஷாக்கிங். அப்ப நானு அவரே வந்து என்கிட்ட பேசுறாரு, அம்மா நீங்க அங்க இருக்கிறவங்க தானே, டெய்லி பாப்பனே உங்களை நானு, வாசல்ல நீங்க பிள்ளைங்களை வண்டியில கொண்டு போகும்போது பாத்திருக்கேனே. ஐயா நானும் உங்களை பாத்திருக்கேன், டெய்லி நீங்க அந்த வழியா தான் போறீங்க, ஆபீஸ் போவீங்க போல இருக்கு, நான் டெய்லி காலையில உங்களை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பேசி இன்ட்ரடியூஸ் பண்றோம். பண்ணும் போதுதான் தெரியுது அவரு மனவளக்கலை அன்பர் சொல்லிட்டு. அப்புறம் என்ன பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம், எனக்கும் ஒரு சந்தோஷம். ஓ, இந்த ஒரு உணர்வு தாங்க உண்மையாவே இது நடக்கக்கூடிய ஒரு அது அந்த கருமைய தொடரா, இல்ல இது எப்படி இந்த அதிசயம், இதெல்லாம் எப்படி எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அந்த மாதிரி நிகழ்வு தான் ஒரு ஒரு தருணத்திலயும் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. மனவளக்கலை உள்ள வந்த பிறகு இப்படி இப்ப என் வாழ்க்கையில நடந்தது போலதான் இந்த பாரதிக்கும் இந்த குள்ளச்சாமி சித்தருக்கும் நடந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் யாரு யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு. அவங்க இந்த பாரதிக்கு குள்ளச்சாமி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அவர் முடிவு பண்ணி என்ன பண்றாரு, ஒரு விரிந்த ஒரு பெரிய துணியை எடுக்கிறாரு. துணியை எடுத்து கல்லு மண்ணு குப்பை தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் ஒரு மூட்டையா கட்டுறாரு. மூட்டையா கட்டி என்ன பண்றாரு, தன் அது இருக்கும் ஒரு 30 கிலோ வெயிட்டுக்கு இருக்கும் போல அந்த மாதிரி ஒரு மூட்டையா ஆக்கி தன் தோல் மேல ஏறி தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிறார். சும்மா நடந்த அந்த குள்ளச்சாமி சித்தர் இப்ப மூட்டையோட சுமந்துக்கிட்டு நடக்கிற மாதிரி அலைஞ்சிட்டு திரிஞ்சுக்கிட்டு 2 மணி நேரமா நடக்கிறாராம்.
இத பாரதி பார்த்த உடனே இன்னும் அவருக்கு ஏற்கனவே பசங்க எல்லாம் கல்லால் அடிக்கிறாங்க கேலி கிண்டல் செய்யறாங்கன்றதுனால மன வருத்தத்தோட நிக்கிற பார்த்துட்டு இருக்காரு பாரதி. இப்ப மூட்டையோட சுமந்துகிட்டு அலையறத பார்த்த உடனே இன்னும் அவர் மனம் வந்து ரொம்ப தாங்க முடியல, அவ்வளவு வலி வேதனை ஏற்படுது பாரதிக்கு. அப்போ போய் கிட்ட போய் இவர்கிட்ட சொல்லலாமா, இவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு, எவ்வளவு இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு சுமந்துகிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரே, எல்லாரும் கேலி கிண்டல் செய்யறாங்களே, இவர்கிட்ட போய் அந்த மூட்டையை கொஞ்சம் எனக்கு வலிக்குது அவர் தூக்கி சுமக்கிறது, அவர்கிட்ட போய் அந்த மூட்டையை இறக்கி வைக்க சொல்லலாமான்ட்டு இவரு பேசறதுக்கு கிட்ட நெருங்கி போறாரு. ஆனாலும் மகானாச்சே அவங்க சாமி அவங்க கிட்ட போய் நம்ம ஏன் தூக்கி வச்சிருக்கீங்க, ஏன் சுத்துவீங்க நடத்துறீங்க கேள்வி எல்லாம் கேட்க முடியாது, திடீர்னு ஒரு கோவக்கார சித்தரா இருந்தா அடி கொடுத்து கூட அனுப்பிடுவாங்க நம்மள, ஒரு பயம் அது எல்லாருக்குமே நம்மளுக்கு வரும் அவங்க கிட்ட போகணும்னா. அதே போல பாரதிக்கும் வந்துச்சு, சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு கூட சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் இப்படி செய்யறீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வெயிட்டு உள்ள மூட்டையை வந்து தோல் மேல வச்சுக்கிட்டு அலையிறீங்களே சொல்லிட்டு மெல்ல மா போய் அவர்கிட்ட அப்படியே அன்பா பாசமா கேக்குறாரு பாரதி. ஐயா தயவு செஞ்சு சொல்றேங்க ஐயா, அந்த மூட்டையை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு நீங்க போங்க நடங்க, நான் வேணாம்னு சொல்லல, இவ்வளோ பாரத்தை சுமந்துகிட்டு ஏங்கய்யா நடக்கிறீங்க, ஏங்கய்யா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பணிவோட அன்பு அக்கறையோட பாரதி போய் அவருக்கு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த சித்தர் அப்படியே ஒரு பார்வை பார்த்து சொல்றாரு பாரதிக்கு, ஓ அப்படியா, அவ்வளவுதானே, நான் இந்த மூட்டையை இறக்கிதானே வைக்கணும், வச்சிடுறேன், நீ சொல்லிட்ட நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த மூட்டையை தூக்கி ஓரமா போட்டுட்டாரான். இது எல்லாம் வேண்டாத பொருள் தானே நீ சொன்ன, வேண்டாத குப்பைகள் வேண்டாத பாரம், ஏன் தூக்கி சுமக்கிறேன்னு தானே நீ என்னை கேள்வி கேட்ட, சரி நான் தூக்கி போட்டுட்டேன் போதுமா உனக்கு, இப்ப நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன், ஆனா நீ எனக்கு சொன்ன மாதிரி நான் உன்னை ஒரு கேள்வி கேக்குறேன், இப்போ உனக்குள்ள வச்சிருக்கிய தேவையில்லாத உள்ளத்துல கள்ளமாக நிறைய குப்பைகள் எல்லாம் அதெல்லாம் எப்ப நீ தூக்கி வெளியே போட போற, வேண்டாத குப்பை வேண்டாத பாரம் வேண்டாத சுமைகள் அழுத்தம் எல்லாத்தையும் தூக்கி உன் மனசுல நீ சுமந்துட்டு இருக்கியே, இங்க நான் மூட்டையா சுமந்தது வெளிப்புறத்துல சுமந்ததுனால அது உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லிட்ட, ஆனா நீ உள் அகத்துல வச்சு சுமந்துகிட்டு இருக்கிய அது எனக்கு தெரியுது, அதெல்லாம் நீ தூக்கி எப்ப வெளியே போட போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்பதாங்க பாரதிக்கு அப்படியே ஞானம் பொருந்துதான், நமக்குள்ள இருக்க எவ்வளவு விஷயமும் இவருக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட கேக்குறாரே சொல்லிட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு என் ஞானமெல்லாம் எப்படி பிறக்கும்னா, அந்த கண் இமை பொழுது அந்த கண் இமைக்கும் பொழுதுல ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்துருமா, எங்க வரும் எப்படி வரும்னு எல்லாம் தெரியாது, ஆனா ஞானம் வந்துரும். அது மாதிரி பாரதிக்கு அன்று அந்த சித்தர் கேட்ட கேள்வியில ஞானம் வந்து விட்டதாம், உள்ள ஒரு ஒளி அப்படியே சுடர் அப்படியே ஒளிந்ததை அவர் உணர்ந்திருக்காரு. உணர்ந்தவரு அவ்வளவுதாங்க, அப்பத்துல இருந்து குள்ளசாமி வந்து அவர் நாடகத்தை சிறப்பா நடத்தி இந்த மனிதனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இறைநிலை ஏற்படுத்திய ஒரு நாடகம் இது. அது நடந்து அப்ப வந்து பாரதி அந்த உள்ளத்துல வச்சிருக்க அந்த கள்ளம் எல்லாம் என்னவென்றால் தேவையில்லாத குப்பைகள் பாரம் சுமை இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அழகா நம்ம மகரிஷி சொன்ன அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடாத தீய ஆறு குணங்கள் தாங்க. ஆறு குணங்களும் பஞ்சமகா பாவங்களும் எது வேணாலும் அந்த கள்ளத்துக்கு பொருந்தும், போய் திருட்டு ஆறு தீய குணங்கள் பஞ்சமகா பாவங்கள் இன்னும் என்னென்னமோ தேவையில்லாத குப்பெல்லாம் இந்த மனிதன் மனதுக்குள்ள உள்ளத்துக்கு வச்சு சுமந்துகிட்டு தானும் கெட்டு மத்தவங்களையும் கெட்டு இந்த சமுதாயத்தை ரொம்ப ஒரு கேள்விக்குறியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இப்போ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இப்ப சூழ்நிலை. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா பேராசை. ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாங்க, இந்த ஆசை எதுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பசி உணர்க்காக உழைக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் ஆரம்பிச்சான், முதல் முதல்ல பசிக்காக உழைத்து பசியை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ட மாற்றம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அது மாறி பணம் வந்த பிறகு பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்க வேண்டும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு இந்த உலகம் மாறிடுச்சு. அந்த ஆசை வந்து எப்படி இருக்கணும்னா, தனக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டா போதும்ன்றதுக்கு ஆசைப்படலாம், அதுவே அளவுக்கு மீறி நிறைய தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும், எல்லா பொண்ணு பணம் பொருள் எதுவா இருந்தாலும் இருக்கட்டுமே எல்லாத்தையும் அதிகமா நம்மளுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தணும் அப்படின்ற அளவுக்கு மனிதன் சிந்திக்கிறான்னா அது பேராசை அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகம்
பசிக்காக உழைக்க ஆரம்பிச்சது போய் இப்ப பணத்துக்காக, பணம் சேமிப்புக்காக, பொருள் சேமிப்புக்காக, தலைமுறை தலைமுறையா வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக இப்போ உழைக்கிற ஒரு காலமா மாறிடுச்சு. மனிதனுக்கு மதிப்பு இல்லாம இப்ப பணத்திற்கு தான் மதிப்பு அதிகமா இருக்கிற காலமா இருக்கு. இந்த பசி என்பது ஆரம்பமாக இருந்து உழைக்க ஆரம்பிச்சது போய் இப்படி மாறி போச்சு இன்றைய வாழ்க்கை நிலை. இததான் பாரதி அன்னைக்கு கேட்டிருக்காரு, பசிக்காக இது சொல்ல வந்த பாட. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தை ஒழித்திடுவோம் என்று இந்த பசிக்காக ஒரு மனிதன் கஷ்டப்படுறான். இன்னைக்கும் அந்த கஷ்டம் பட்டுட்டு தானங்க இருக்காங்க. அங்கங்க எவ்வளவோ மாநிலங்கள்ல பாருங்க, எவ்வளவோ ஒரு மக்கள் வந்து ஒரு வறுமை கோட்டுல கீழேயும் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த அதே ஒரு பக்கம் பாருங்க, ஒரு ஒரு துணியா ஒரு ஆடை உடுத்துற ஆடை கூட, ஒரு கல்யாணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட சொல்லலாம், ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்காக ஒரு 50,000 கொடுத்து ஒரு சாரி, 100,000 கொடுத்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வரவேற்புக்கு சாரி எடுக்கிறாங்க. ஒரு கால்ல போடுற செப்பல் அதோடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா 10,000, 5,000 இப்படியெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் தேவையான்னு கேட்டா தேவையில்லை. பேராசை எங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்து இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும். அந்த ஏழ்மைக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா, மகரிஷி சொன்னது போல இந்த சமநோக்கு பார்வை வந்துருச்சுன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப எல்லாமே சமமா பாக்குற அளவுக்கு வந்துரும். அதுக்கான ஒரு இறைநிலை, அதுக்கான ஒரு ஏற்பாடுதான் இப்ப செஞ்சுட்டு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது எது வந்து உள்ளத்துல கள்ளம் வேண்டாம்ன்றதுக்கு இந்த 6 தீய குணங்களை சொல்றோம். ஃபர்ஸ்ட் பேராசை, அடுத்தது சினம். சினம் பாத்தீங்கன்னா ஆசைக்கு தடை ஏற்பட்டால் அது சினம் என்கிறோம். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தில் போய் விழுந்து விடுவான். சினம் தேவையில்லாத ஒரு குப்பை, அதை எடுத்தெறிந்து வெளியே போடவே வேண்டும். சினம் ஒரு சங்கிலி தொடர். சினம் ஆசை தடைப்படும் போது அத்தடையை நீக்க எழும் ஆர்வமே சினம். இப்படின்னு சினத்துக்கு நிறைய சொல்லிட்டே போலாம். அது எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணி இந்த பயிற்சி எல்லாம் நம்ம முயற்சியோட செஞ்சோம்னா கண்டிப்பா சீக்கிரம் சினத்தை நம்ம வந்து தவிர்த்திடலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய நம்மளுக்கு சுவாமிஜி கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. சினம் வந்து நடிப்பு சினமா வச்சுக்கலாம்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இந்த சமுதாயத்துல நம்ம சினம் இல்லைன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய ஏற்படுத்திக்கிறாங்க. அதுதான் உண்மையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுனால இதை சொல்ல வர. சினம் வந்து நம்ம மனவளக்கலை உள்ள அன்பர்கிட்ட வந்து சினம் காமிக்காம என்ன வேணாலும் பண்ணிட்டு அவங்களுக்காக விட்டு கொடுத்து தியாகம் கூட பண்ணலாங்க. ஆனா இதே வெளியே இந்த சமுதாயத்துல நம்ம கிட்ட சினம் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நிறைய மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால மகரிஷி சொன்னது போல ஒரு நடிப்பு சினத்தை நம்ம காமிச்சிட்டாதான் இந்த சமுதாயத்துல நம்ம நல்லபடியா வாழ முடியும். அடுத்தது கடும் பற்று. இந்த சினத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பொறுமையா நல்ல உள்ளமா மாத்திக்கலாம், பொறுமையா மாத்திக்கலாம். பேராசையை நிறைமனமா மாத்திக்கலாம். அடுத்தது கடும் பற்று. இப்போ ஒரு பொருளை வச்சுட்டு தனக்கு 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 நான் ஓடி ஓடி உழைத்து தனக்கு மட்டுமே இது சொந்தம்னு அனுபவிக்கிறது, அது எல்லா பொருள் எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். கடும் பற்று, எனது எனது அப்படின்னு சொல்றது, ஆசையுள்ள பொருட்களை எல்லாம் தனக்கே வேண்டும் என பிறருக்கு கொடுக்காமல் கவராமல் பாதுகாத்து கொள்ளும் செயலே கடும் பற்று அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய இருக்கு, தேவையில்லை யூஸ் பண்ணாம இருக்கோம்னா அது யூஸ் பண்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடலாங்க. அந்த கடும் பற்றை ஈகையா என்ற ஒரு இதுவா மனமா மாத்திக்கலாம், ஈகை என்ற செயலா மாத்திக்கலாம். அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சி, ஒழுக்கம் மீறிய பால் கவர்ச்சி செயல்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. அதுவும் மாணவர்களுக்கு கண்டிப்பா இந்த காயக்கல்ப பயிற்சியை கொடுத்து அவங்களெல்லாம் இத வழியில போகாம மாற்றி அமைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமற்ற பால் கவர்ச்சியை வந்து நம்ம வந்து எப்படி மாற்றலாம், முறையற்ற பிறர் பாலை நாடுவதை வந்து ஒழுக்கமா மாத்திடலாம். முறையற்ற இந்த பால் கவர்ச்சிய கற்பு நெறியா ஒழுக்கமா மாத்திக்கலாம். உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநிறை பார்வையா மாத்தணும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, நீ பெரியவன், நீ பணக்காரன், நான் ஏழை, கலர்ல வித்தியாசம், நான் வந்து சிவப்பு ரொம்ப அழகு, நீ அசிங்கமா கலர்ல கம்மியா இருக்க அழகா, இப்படியெல்லாம் கூட பிரிவு ஏற்படுது மக்களிட. இதெல்லாம் கூட வந்து ரொம்ப தவறா இருக்கு. உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. அது வந்து
சமநோக்கு பார்வையா அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசை, பொருள், செல்வாக்கு, புகழ் இவற்றின் மீது மனம் அழுத்தி மக்களை உயர்வாக அல்லது தாழ்வாக கருதுவது இந்த உயர்வு தாழ்வை மனப்பான்மை என்பதாகும். அடுத்தது வஞ்சம். வஞ்சம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சினமே ஒரு விஷம்னு சொல்வாங்க. இந்த வஞ்சத்தை ஊற வைத்த விஷம் அப்படின்னு சொல்றாங்க. சினமே மனிதனுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க, எடுத்து போட சொல்றாங்க வெளிய. ஆனா இத வந்து அது இருப்பு கட்டினதா வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள, ஏன் ஓ இன்னைக்கு ஒரு தப்பு நீ செஞ்சிட்டியா, எனக்கு காலம் வர வரைக்கும், நான் உனக்கு திருப்பி செய்யறதுக்கு வரைக்கும் ஒரு காலம் தேவைப்படுது, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் சொல்லிட்டு அந்த உணர்வை அதிகரிச்சு அதிகரிச்சு அந்த சினத்தை கோபத்தை உள்ளுக்குள்ள போட்டு 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 அது விஸ்வரூபமா எடுத்து ஊற வைத்த விஷம்னு அழகா இருக்கு இந்த வார்த்தை. சினம் ஒரு விஷம், வஞ்சம் ஊற வைத்த விஷமா, அதை வந்து தேவையே இல்லை அப்படின்னு எடுத்து எடுத்து போடணும் வெளியே கண்டிப்பா. அதை எப்படி மாத்தணும்னா, மன்னிப்புன்றது கொடுத்து நம்ம மாத்திடணும்னு சொல்றாங்க. இது போல சொல்லிக்கிட்டே போலாங்க. நம்ம உள்ளத்துல எவ்வளவு கள்ளமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோன்றது, ஆயிரம் கணக்கான குப்பைகளை நமக்குள் இருக்கிறது. போய் கொலை, சூது, கற்பழிப்பு, அதிகார போதை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், குற்றம் பேசுதல், குறை சொல்லுதல், இது போல அகத்தே கருத்து இருக்கு, கருத்து கருத்தாக இருக்கின்றது. குப்பைகளை தான் தூக்கி போட வேண்டும் என்றார் இந்த குள்ளச்சாமி சித்தர். இது பாரதியிடம் சொன்ன கதை. இதையெல்லாம் தான் அந்த குள்ளச்சாமி சித்தர் பாரதிக்கு தூக்கி வெளியே எடுப்பா, அப்பதான் இனிமேல் நீ வந்து போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்வ. இது பாரதிக்கு மட்டும் பொருந்தாது, மனித குலமாகிய நம் அனைவருக்குமே பொருந்தும். இது அத்தனை களங்கமும் தூக்கி எறிந்தால் மட்டுமேதான் நாம் போய் சேர வேண்டிய இடம் நம்ம முக்தி என்ற நிலை, அந்த தெய்வத்திடம் இறைநிலையாக மாறும் அந்த மாற்றம். இதையெல்லாம் காண வேண்டும் என்றால் இந்த தேவையில்லாத குப்பைகளை வெளியெடுத்து போடவே வேண்டும். அவற்றை தான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து என்று வள்ளலார் சொன்னார். அகத்தே புறத்தை எல்லாம் வெள்ளையா வெளுத்துக்கிட்டு நான் அழகா ட்ரெஸ் பண்ணி நீட்டா போயிட்டோம்னா பத்தாது. அகத்தே இருக்க அந்த கருப்பா இருக்கிற அந்த கள்ளமா வச்சிட்டு இருக்கிற அந்த உள்ளத்தை எல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணி அழகா தூய்மையா வெண்மையா மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த மாதிரி எல்லாம் மாத்தணும். இது அழகா ஞான களஞ்சியத்துல நம்ம வேதாத்ரி பாடல்ல பாத்தீங்கன்னா, பழி செயல்கள் தூய்மைன்ற பாடல், இது அழகா பொருந்தும். தவ மரம், உடற்பயிற்சி, இயற்கை, உண்மை, தத்துவங்கள், உலக சமாதானம் எல்லாம் நவ உலகில் பேசுவதற்கு மட்டும் அல்ல, நாம் நலமாய் வாழ்ந்திடவே தேவை தேவை. பாவ வினைகள் எண்ணற்ற தாற்றி வாழ்ந்த பதிவுகளால் உடல் நோய்கள் மனக்குழப்பம், அவரவர்கள் செயல் மூலம் திருத்தம் பெற்று அறிவு விழிப்பில் வாழ எவருக்கும் தேவை அப்படின்னு அழகா இருக்கு இந்த பாடல், பொருத்தமா இருக்கு இதுக்கு. அப்புறம் இன்னொரு பாடல், ஐ உணர்வின் பையமேற்ற ஆன்மாவின் படி சுமையை மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்ந்தென்றும் தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகிர் உடனே என் தொடர்பு கொள்வீர் அப்படின்னு இந்த லாஸ்ட் லைன் பாருங்க, மறுபடியும் சொல்றேன். உயை நினைத்தால் உலகீர் உடனே என் தொடர்பு கொள்வீர். அழகா மகரிஷியோட தொடர்பு நம்மளுக்கு வந்துடும் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு நல்லது நடக்கல, நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன் அப்படின்னு எல்லாம் பேசி அடுத்தவங்க மேல குறையா சொல்லிக்கிட்டு வாழ்ந்தோம்னா இதெல்லாம் நம்மள சொல்லி மட்டும்தான் குத்தம். அதை தவிர்த்து அடுத்தவங்க மேல பழிய போடக்கூடாது. இந்த ஆறு தீய குணங்களையும் ஆறு குணங்களையும் முறையாக சீரமைக்கவே வேண்டும். மாற்றி அமைத்து கொண்டால்தான் மனிதன் வாழ்வு தூய்மையாக இருப்பதோடு நீண்ட காலமாக இருந்த வினை பதிவுகள் எல்லாம் தானாக சமமாகிவிடும். இந்த தீய குணங்களை மாற்ற தேவையானவை வாய்ஸ் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா.
இந்த தீய குணங்களை மாற்ற தேவையானவை இரண்டு தாங்க. தெளிந்த அறிவு, விழிப்பு நிலை, இந்த ரெண்டு மட்டும்தான் இதற்கு தீர்வா அமையும். இந்த உள்ளத்துல இருக்க கள்ளம் எல்லாம் நம்ம வெளியெடுத்து போடணும்னா தெளிந்த அறிவோட இருக்கணும், விழிப்பு அயரா விழிப்பு நிலையோட இருந்து நம்ம எண்ணம் சொல் செயல கரெக்டா மாத்தி அமைச்சுக்கணும். ஒரு விதை மரமாவது போல் இறைநிலை முதல் மனிதன் வரை பரிணாமம் அடைந்ததை தெரிந்து கொண்டு விரிந்த மனப்பான்மையில் ஒருவருக்கும் உதவி செய்து கொண்டு ஒத்தும் உதவியும் வாழ்ந்தால் ஆறு தீய குணங்கள் ஆகியது நம் மனதில் உள்ளத்தில் எழவே எழாது. இப்படி சொல்லிட்டு நம் இடத்தில் உள்ள கலகங்களை கண்டுபிடித்து படிப்படியாக அவற்றை மாற்றி நம்மை திருத்தி கொண்டு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். மனித உள்ளத்தில் இருக்க வேண்டியவை என்னென்ன நம்ம கொஞ்சம் பார்த்துடலாங்க. வாழ்வின் வல்லமைக்காக நற்பண்புகள் என்னென்ன எல்லாம் வேணும்? இந்த உள்ளத்துல இந்த கள்ளம் இருக்கக்கூடாது, நல்லது வேணும். அது என்னென்னன்னா தற்பெருமையின்மை, கர்வையின்மை, கடும் பற்றின்மை, சுயநலமின்மை, தன்னடக்கம், விடாமுயற்சி, அமைதி, அகிம்சை, பொறுமை, நேர்மை, உண்மை, மற்றவருக்கு உரிய மதிப்பை அளித்தல், மன்னித்தல், பொறாமையின்மை, மன உறுதி, பிறரிடம் யாசிக்காமை, எதிலும் நல்லதையே காணுதல், இது போன்ற அனைத்தும் நன்மைக்காக மனிதன் வாழ்வில் நற்பண்புகளாக வேண்டும். பிறர் உள்ளம் அறிந்து பிறர் சுதந்திரம் காத்து தன் ஆற்றலை அறிந்து சமுதாயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறையே நம் வேதாத்ரி கொடுத்த இந்த மனவளக்கலை பயிற்சி. அதுடன் அறம் என்னும் சொல்லப்படும் இந்த அறத்தையும் நாம் காத்து கொள்ள வேண்டும், உணர்வோடும் இருக்க வேண்டும், வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த திருவள்ளூர் மண்டலத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிற்கும் ராதா பிரகாஷ் ஐயாவிற்கும் ஜம்புலிங்கம் ஐயாவிற்கும் மனம் ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. அனைவருக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.